வணக்கம். புதிய செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். மழைக்காலத்தில் பூச்சிகள் மூலம் பரவும் நோய்களிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவைக் கூட்டம். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், புதிய கல்விக் கொள்கை குறித்து முக்கிய ஆலோசனை. இந்திய கடற்படை கமாண்டர்கள் பங்கேற்கும் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைக்கிறார். உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு கட்டுமான பொருட்களின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. நாட்டில் சாதனை அளவாக ஒரே நாளில் சுமார் 9 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். காவிரி ஆறு மாசுபடுவதை தடுக்க 10,700 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் திட்டம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. விரிவான செய்திகள். மழைக்காலத்தில் பூச்சிகள் மூலம் பரவும் நோய்களிலிருந்து நாட்டு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் பரவலாக பெய்து வருகிறது. மகாராஷ்டிரா, பீகார், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திரமோடி தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் மழைக்கால நோய்கள் குறித்து நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மழைக்காலத்தில் பூச்சிகள் மூலம் பரவும் தொற்றுநோய்களிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டு எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். வெப்பமண்டல நோய்கள் உள்ளிட்ட தொற்றுநோய்கள் பரவும் காலம் இது என்றும், எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். தொற்றுநோய் பரவாமல் இருக்க மத்திய அரசு சூழ்நிலைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படுவோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறையை கொண்டுவர மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை அறிவித்துள்ளது. இந்த புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள மும்மொழிக் கொள்கை, ஒருங்கிணைந்த தொழிற்கல்வி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. மும்மொழிக் கொள்கைக்கு தமிழக அரசும் ஆட்சேபம் தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நாளை காலை புதுதில்லியில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் புதிய கல்விக் கொள்கை குறித்து பிரதமர் நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என தெரிகிறது. மேலும் கொரோனா தொற்று பரவல் குறித்தும் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் சில முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் நாட்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் அஸ்ரப் கனிக்கு பிரதமர் நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், ஆப்கானிஸ்தான் அதிபருக்கும் ஆப்கான் மக்களுக்கும் தாம் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தீவிரவாதத்திலிருந்து விடுபட்டு சிறப்பான எதிர்காலத்தை ஆப்கானிஸ்தான் அடைய இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கொரோனா பரவல் காலத்தில் உரிய நேரத்தில் உணவு மற்றும் மருந்து பொருட்களை வழங்கி உதவியதற்காக கடந்த ஆகஸ்ட் 3 பிரதமர் நரேந்திரமோடிக்கு ஆப்கானிஸ்தான் அரசு நன்றி தெரிவித்திருந்தது. அன்றைய தினம் ஆப்கானிஸ்தானின் தற்காலிக வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹனீப் அட்மார் காபூலில் உள்ள இந்திய தூதர் வினய்குமாரை சந்தித்து பேசினார். ஆப்கானிஸ்தானின் அமைதி நடவடிக்கைக்கு இரு நாட்டு ஒத்துழைப்புகள் மற்றும் நல்லுறவுகள் குறித்து அப்போது பேசப்பட்டதாக தெரிகிறது. இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாடு 2020 புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இந்திய கடற்படையைச் சேர்ந்த கமாண்டர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். இந்த முக்கிய மாநாட்டில் கடற்படை தளபதி, துணைத் தளபதிகள் மற்றும் கமாண்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள்.
இந்த மாநாட்டின்போது கடற்படையின் முக்கிய செயல்பாடுகள், பொருட்கள் மற்றும் தளவாடங்கள், மனித ஆற்றல், பயிற்சிகள் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது. இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட செயல்பாடுகள் மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. முப்படை தலைமை தளபதி நியமனத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் கடற்படை கமாண்டர்கள் மாநாடு இதுவாகும். முப்படைகளுக்கும் தேவையான தளவாடங்கள், படைகளின் தயார் நிலை, படைகளின் திறனை அதிகரிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களும் இதில் விவாதிக்கப்பட உள்ளன. இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் சாகர்மாலா திட்டம் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு கட்டுமான பொருட்களின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், இறக்குமதியை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். உற்பத்தி துறையை அபிவிருத்தி செய்ய தொழிற்சாலை தொகுப்புகள், தொழில்நுட்ப மையங்கள், ஆராய்ச்சிக் கூடங்கள் மற்றும் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டு மையங்கள் போன்றவற்றை தொழில் நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் தொழில்நுட்ப மையங்களை அமைக்க மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நிலுவையில் உள்ள தொகைகளை உடனடியாக விடுவிக்குமாறு அனைத்து துறைகளும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கட்டுமான பொருட்களின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும், இதன்படி எதிர்காலத்தில் உலக நாடுகளுக்கு கட்டுமான பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி அப்போது குறிப்பிட்டார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் சாலையோர சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி நேற்று ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில அரசுகளைச் சேர்ந்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, ஊரடங்கால் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படாமல் இருக்க அவர்களது குறைகளை நேரடியாக அதிகாரிகள் கேட்டறிந்து தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சிறு வியாபாரிகளின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள பயனாளிகளின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும், மத்திய அரசின் மேலும் பல திட்டங்களின் பலன்களும் அவர்களை சென்றடைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 570,000 கடன் விண்ணப்பங்கள் இந்த ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பெறப்பட்டிருப்பதாகவும், இதில் 135,000 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த June 1 மத்திய அரசால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு மூலதன கடனாக 10,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கிராமப்பகுதிகளில் வசிக்கும் 7 கோடி பெண்கள் பயன்பெறும் வகையில் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் 66,00,000 சுய உதவிக்குழுக்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இது தொடர்பாக காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், கிராமப்புற மகளிரின் மேம்பாட்டுக்காகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் வருவாய் ஏற்படுத்துவதற்காக சுய உதவிக்குழுக்கள் முழுவீச்சில் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பண்ணை மற்றும் பண்ணை சாரா துறைகளில் கிராமப்புற பெண்களால் நிர்வகிக்கப்படும் திட்டங்களுக்கு தீன்தயாள் அந்த் யோஜனா திட்டம் உதவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 169 உற்பத்தி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு 278,000 கிராமப்புற விவசாய தொழிலில் ஈடுபடும் பெண்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார். இந்தியாவிற்கு வர செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் வைத்திருக்கும் வெளிநாட்டு பத்திரிகையாளர்களை அனுமதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் சர்வதேச விமான பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள விரும்பும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தார்கள் இந்தியாவுக்கு வர ஊரடங்கிலிருந்து தளர்வு அளித்து அனுமதி வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது.
இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏற்கனவே இந்தியாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்ட J1 பத்திரிகையாளர் விசா வைத்திருக்கும் வெளிநாட்டினருக்கும் J1X விசா வைத்திருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அனுமதி வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயண கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்த வேண்டியதன் அவசியத்தை பரிசீலித்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆசிய மேம்பாட்டு வங்கியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான அசோக் லவாசா கடந்த 2018 January 23 தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார். இவரது பதவிக்காலம் 2022 அக்டோபர் மாதத்தில் முடிவடைகிறது. இந்நிலையில் அசோக் லவாசா பிலிப்பைன்ஸ் நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஆசிய மேம்பாட்டு வங்கியின் துணைத் தலைவராக அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் காரணமாக தேர்தல் ஆணையர் பதவியை அசோக் லவாசா முன்கூட்டியே ராஜினாமா செய்துள்ளார். August 31 தம்மை தேர்தல் ஆணையர் பணியிலிருந்து விடுவிக்குமாறு தனது ராஜினாமா கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வருகிற September ஆசிய மேம்பாட்டு வங்கியின் துணைத் தலைவராக அசோக் லவாசா பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி 23.24% அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு March முதல் June வரையிலான காலகட்டத்தில் ஏற்றுமதி சதவீதம் இந்த அளவிற்கு அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்று ஊரடங்கு காலத்திலும் வேளாண் பொருட்களின் உற்பத்தி பாதிக்கப்படாத வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. இதன் மூலம் ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டு வேளாண் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் வேளாண் உற்பத்தி பாதிக்கப்படாமல் ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு March முதல் June வரை 25,552 கோடி ரூபாய் அளவுக்கு வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இது கடந்த 2019 காட்டிலும் 23% கூடுதலாகும். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் வேளாண் உற்பத்தி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நாட்டின் உணவு விநியோக சங்கிலி பாதிக்கப்படாமல் இருப்பதுடன் ஏற்றுமதியும் அதிகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் நேற்று 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் ஜம்மு காஷ்மீரும் காவல்துறையினரும் இணைந்து அங்குள்ள கிரீரி கிராமத்தில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த மோதலில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதன் பின்னர் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தியதில் அப்பகுதியில் பதுங்கியிருந்த மேலும் 1 தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடங்களிலிருந்து ஏராளமான ஆயுதங்களும் தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மோதலில் 3 காவலர்கள் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. பீகார், ஒடிசா மாநிலங்களைப் போலவே உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் 16 மாவட்டங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வெள்ள பாதிப்பு அதிகரித்து வருகிறது. வெள்ளத்தால் சுமார் 830 கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. அம்மாநிலத்தில் ஓடும் ஷாதா, கக்ரா மற்றும் சராயு நதிகளில் வெள்ளநீர் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்று ஒரே நாளில் சுமார் 900,000 பேருக்கு கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை வீதம் 73.18% அதிகரித்ததை தொடர்ந்து தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 20 லட்சத்தை நெருங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27,2,742 அதிகரித்துள்ளது. 19,77,779 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் 51,797 பேர் உயிரிழந்துள்ளனர். 673,166 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 155,579 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 428,514 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 20,265 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 14,315 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 62,595 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,800 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 10,852 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 138,301 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,214 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் 84,777 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 209,100 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,732 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 15,946 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 30,025 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 169 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 80,659 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 148,562 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,062 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,709 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 349,654 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 5,850 பேர் குணமடைந்ததால் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 289,787 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் 121 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 6,007 அதிகரித்துள்ளது. தற்போது 53,860 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று புதிதாக 1,182 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் 344 பேருக்கும், திருவள்ளூரில் 489 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 249 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு 2,22,92,672 அதிகரித்துள்ளது. 783,348 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,50,35,489 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 56,53,523 பேர் பாதிக்கப்பட்டு 174,951 பேர் உயிரிழந்துள்ளனர். 30,08,723 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 314,11,872 பேர் பாதிக்கப்பட்டு 110,019 பேர் உயிரிழந்துள்ளனர். 25,54,179 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 9,32,493 பேர் பாதிக்கப்பட்டு 15,872 பேர் உயிரிழந்துள்ளனர். 742,628 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 592,144 பேர் பாதிக்கப்பட்டு 12,264 பேர் உயிரிழந்துள்ளனர். 485,468 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காவிரி ஆறு மாசுபடுவதை தடுக்க 10,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடன் முதலமைச்சர் நேற்று நீர்ப்பாசன திட்டங்கள், குடிநீர் திட்டங்கள் மற்றும் நதிநீர் இணைப்பு திட்டங்கள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை செயல்படுத்த 10,700 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும், இந்த நிதியை ஒதுக்கி மத்திய அரசு தேசிய திட்டமாக இதனை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதேபோல் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்தி தமிழகத்திற்காக 200 TMC தண்ணீரை ஆண்டுதோறும் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை தமிழக அரசு தேசிய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படுத்த உள்ளதாகவும், இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அடல் புஜல் யோஜனா திட்டத்தில் தமிழகத்தை இணைக்க வேண்டும் என்றும், அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் மாநில அரசுகளுக்கு சொந்தமான அணைகளை அந்தந்த அரசுகளே முழுமையாக நிர்வகிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு கோரிய அனுமதியை வழங்கக்கூடாது என்றும், காவிரியில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இதேபோல் தேசிய ஜல்ஜீவன் இயக்கத்திற்கு நடப்பாண்டில் 34,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீ வைகுண்டம் இரட்டை கொலை வழக்கை விசாரிக்க சென்ற காவல்துறையினர் மீது ரவுடிகள் வெடிகுண்டு வீசியதில் தலைமை காவலர் உயிரிழந்தார். தூத்துக்குடி வல்லநாடு மணக்கரை வனப்பகுதியில் இரட்டை கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு ஆழ்வார்த்தநகரில் காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது குற்றவாளி துரைமுத்து மற்றும் அவரது நண்பர்கள் காவல்துறையினர் மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர். இதில் தலைமை காவலர் சுப்பிரமணியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மேலும் ஒரு காவலர் காயமடைந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் குற்றவாளி ஒருவரும் காயமடைந்து உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் குற்றவாளிகளை பிடிக்க சென்றபோது குற்றவாளி துரைமுத்துவும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் குற்றவாளிகள் வெடிகுண்டு வீசியதில் உயிரிழந்த தலைமை காவலர் சுப்பிரமணியன் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரட்டை கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகளை பிடிக்க சென்றபோது குற்றவாளிகள் காவல்துறையினர் மீது வெடிகுண்டு வீசியதில் தலைமை காவலர் உயிரிழந்த சம்பவம் தமக்கு பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவேதனையும் ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். அரசு பணி மேற்கொள்ளும் போது ஏற்பட்ட இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் உயிரிழந்த தலைமை காவலர் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். உயிரிழந்த தலைமை காவலர் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பை மேற்கொள்வதற்கு நடத்தப்படும் FMGE தேர்வு எழுதும் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டிற்குள்ளேயே தேர்வு மையங்களை ஒதுக்க அகில இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளதாக கூறியுள்ளார். வெளிநாட்டில் வாழும் மருத்துவ பட்டதாரி மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுடன் நேற்று காணொலி காட்சி வாயிலாக ஸ்டாலின் கலந்துரையாடினார். அப்போது பேசிய மாணவர்கள், இந்தியாவில் மருத்துவ பயிற்சியை மேற்கொள்வதற்கு நடத்தப்படும் FMGE தேர்வு வரும் 31ஆம் தேதி நடைபெறுவதாகவும், தேர்வு மையங்கள் வெவ்வேறு மாநிலங்களில் இருப்பதால் தேர்வு எழுத செல்வதில் சிக்கல்கள் இருப்பதாக கூறினர். இது சம்பந்தமாக தாம் ஏற்கனவே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், மாணவர்கள் இத்தேர்வுக்கு தயாராவதற்கு உதவும் வகையில் ஏற்கனவே நடைபெற்ற தேர்வுகளின் வினாவிடை தொகுப்புகளை வெளியிட வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் கூறினார். கொரோனா வைரஸ் தொற்று சிகிச்சைக்காக கூடுதல் கட்டணம் வசூலித்த தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக அரசு கொரோனா நோய் தொற்று காலத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கொரோனா சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளில் அதிகபட்ச கட்டணத்தை நிர்ணயித்து அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் ஏற்கனவே கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை மீது அதிக கட்டணம் வசூலித்ததாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அப்பாசாமி மருத்துவமனை மீதும் அதிக கட்டணம் வசூலித்ததற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பாசாமி மருத்துவமனைக்கு கொரோனா நோய் சிகிச்சைக்காக அளிக்கப்பட்ட அனுமதி தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வக்ஃப் வாரிய முத்தவல்லிகளுக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு வக்ஃப் வாரிய உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடத்த கடந்த மாதம் 15ஆம் தேதி தமிழ்நாடு அரசுதலில் அறிவிக்கை வெளியிடப்பட்டது. அதன்படி முத்தவல்லிகள் பிரிவுக்கான தேர்தல் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் கலைக்கப்பட்டதை எதிர்த்தும், வக்ஃப் வாரியத்தை திருத்தியமைப்பதற்காக வெளியிடப்பட்ட தேர்தல் அறிவிக்கையை எதிர்த்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் கலைக்கப்பட்டது செல்லும் எனவும், இருப்பினும் முத்தவல்லிகள் பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இது பொருந்தாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற இருந்த முத்தவல்லிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது. சீனாவுடனான பேச்சுவார்த்தையை ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அரிசோனா மாகாணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாம் விரும்பவில்லை எனவும், அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கும் சீனா செய்தது நினைத்துக்கூட பார்க்க முடியாதது என்றும் கூறியுள்ளார்.
எனவே சீனாவுடனான பேச்சுவார்த்தைகளை தாம் ரத்து செய்துள்ளதாகவும் கூறிய ட்ரம்ப், ஒருவேளை ஜோ பிடன் இந்த இடத்தில் இருந்திருந்தால் சீனா அமெரிக்காவை வென்றிருக்கும் என்றும் கூறினார். மேலும் ஜோ பிடன் சீனாவுக்கு எல்லாவற்றையும் தாராளமாக கொடுத்து விடுவார் என்றும், அவர் வலிமையானவர் அல்ல என்றும் குற்றம் சாட்டினார். கடந்த சில நாட்களாக ட்ரம்ப் சீனா மீது வலுவான குற்றச்சாட்டுகளை கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் டிக்டாக் செயலி விவகாரத்தை அமெரிக்க மென்பொருள் நிறுவனமான ஓரக்கில் கையாள முடியும் என்று தாம் நம்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலுவுக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்க தேர்வுக்குழு பரிந்துரை செய்துள்ளது. ஆண்டுதோறும் விளையாட்டுத் துறையில் சர்வதேச அளவில் சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்த வீரர் வீராங்கனைகளுக்கு ஹாக்கி வீரர் தியான்சந்தின் பிறந்தநாளையொட்டி விருதுகள் வழங்கப்படுகிறது. குடியரசுத் தலைவரால் வழங்கப்படும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது விளையாட்டுத் துறையில் நாட்டின் உயரிய விருதாகும். இந்த ஆண்டு இதற்கான பரிந்துரைகள் தேர்வுக்குழுவால் அரசுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவுக்கும், டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மாணிக்கா பத்ராவுக்கும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்று தெரிவித்துள்ளது. தொடர்வது நாளிதழ்களில் இன்று. பல்கலைக்கழக இறுதித் தேர்வை ஒத்திவைக்கலாம், ஆனால் ரத்து செய்ய முடியாது. உச்சநீதிமன்றத்தில் பல்கலைக்கழக மானியக் குழு திட்டவட்டம். தினத்தந்தி. கொரோனா தொற்று தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள இந்திய அமெரிக்க விஞ்ஞானிகள் அடங்கிய 8 குழுக்கள் அமைப்பு. மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அறிவிப்பு. தினமணி. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 896 ரூபாய் உயர்வு. தினமலர். கொரோனா தொற்று காலத்தில் தேர்தலை நடத்துவதற்கான விரிவான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் 3 நாட்களில் உருவாக்கப்படும். தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தினகரன். தமிழகத்தில் தினமும் சுமார் 6,000 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு அனுமதி வழங்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இந்து, தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைக்காலத்தில் பூச்சிகள் மூலம் பரவும் நோய்களிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், புதிய கல்விக் கொள்கை குறித்து முக்கிய ஆலோசனை. இந்திய கடற்படை கமாண்டர்கள் பங்கேற்கும் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைக்கிறார். உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு கட்டுமானப் பொருட்களின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. நாட்டில் சாதனை அளவாக ஒரே நாளில் சுமார் 900,000 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல்.
காவிரி ஆறு மாசுபடுவதை தடுக்க 10,700 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் திட்டம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.